Hi with Chitra, Social Talk. சோனியா காந்தி ராகுல் காந்தி ஆகிய இருவருடைய தனிச்சிறப்புனா நீங்கள் எதை சொல்லுங்க? சோனியா காந்தி உங்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியாளர். அவர் நீங்கள் வந்து அவருக்கு அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தவர். ராஜீவ் கொலைக்கு பிறகு அரசியல் வேண்டாம் என்று ஒதுங்கி இருந்தவர். காங்கிரஸ் கட்சி பல முறை போய் அவருடைய வீட்டு கதவை தட்டி நீங்கள் வரணும், வந்தால் தான் இந்த கட்சியை காப்பாற்ற முடியும் என்று சொன்ன பொழுது கூட மறுதளித்தவர். ஆனால் அதன் பிறகு உண்மையிலேயே காங்கிரஸ் மிகுந்த ஒரு மோசமான நிலைக்கு போய்விடும் என்கின்ற சூழல் வந்து இவங்கெல்லாம் போய் கூப்பிட்ட பிறகு அவங்க வந்தவங்க வந்து 10 ஆண்டு காலம் ஒரு ஆட்சியை கொடுத்தார். அவருடைய திறமையால் தான் ஐக்கிய முற்போக்கு கூட்டணி என்பது இருந்தது. ஒரு சிறந்த பிரதமரை அவர் தேர்ந்தெடுத்தார். அவருடைய பெரிய சிறப்பே என்னென்னா, தனக்கு அந்த பிரதமர் பதவி வேண்டான்னு சொன்னாங்க பாருங்கள், அதுதான் சிறப்பு. நாம் வந்து ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் பதவி கூட வேணான்னு சொல்லக்கூடிய சூழல் மனநிலை நமக்கு இல்லை. ஆனால் எல்லாம் தெரிந்த அந்த பெண்மணி, அவங்களுக்கு தெரியாதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவர்கள் வந்து இது நமக்கு வேண்டாம். ஆனால் அதன் மீது விமர்சனங்கள் இருந்தன. இல்லை, விமர்சனம் எல்லாத்துக்குமே வரும். விமர்சனம் இல்லாமல் இருந்ததெல்லாம் கிடையாது. ஆனால் அதில் என்னென்ன, இப்போ மகாத்மா காந்தியின் மீது விமர்சனம் உண்டு, அப்துல் கலாம் மீது விமர்சனங்கள் உண்டு, நீங்கள் வந்து நெப்போலியன் மீது விமர்சனங்கள் உண்டு, நேரு மீது விமர்சனங்கள் உண்டு. விமர்சனம் யாரும் மேலே இல்லை. ஆனால் அந்த விமர்சனங்கள் நியாயமானதா, ஏற்புடையதா, ஒரு பக்க சார்புடையதா, அப்படி தான் நம்ம பார்க்குறோம். சோனியா காந்தியின் மீது வந்த விமர்சனங்கள் எல்லாம் பொறாமையால் வந்த விமர்சனங்கள். அவர் ஒரு மிகப்பெரிய தியாகி. நீங்கள் வந்து ஒன்றை பெறுவதை விட ஒன்றை தவிர்ப்பது என்பதற்கு பெரிய மனம் வேண்டும். நீங்கள் எளிதாக போய் ஒன்றை பெற்றுடலாம், ஆனால் ஒன்றை மறுக்கிறது இருக்குது பாருங்கள், அது ஒன்றும் சாதாரண விஷயமே கிடையாது. நான் அந்த நேரத்தில் அப்போ நான் டெல்லியில் இருந்தேன். லாலு பிரசாத் யாதவ் கலைஞர், நீங்கள் வந்து காங்கிரஸுக்குள்ளார அவரை வந்து எல்லோரும் நீங்கள் இருங்கன்னு சொன்னது பெரிய விஷயம் இல்லை, அது ஒரு சடங்கு மாதிரி இருக்கும். ஆனால் இந்த ரெண்டு பேரும் வந்து அவர் தான் இருக்கணும்னு சொன்னாங்க பாருங்கள், அப்பொழுது வந்து இந்தியா திரும்பி பார்த்தது, அந்த பெண்மணியை திரும்பி பார்த்தது. நேராக நான் வந்து லாலு பிரசாத் நேராக அவர் காரை எடுத்து அவரே ஓட்டிக்கிட்டு உள்ளார போனார். செக்யூரிட்டி எல்லாம் மீறி அவர் போனார். செக்யூரிட்டிலாம் பின்னாடி ஓடினாங்க. அவர் அந்த இந்தியில் ஏதோ அவங்களை கண்ணா பண்ணாங்க, ஏச்சிக்கிட்டு உள்ளார போனார். உள்ளார போய் எல்லாம் அம்மாட்ட அவர் ரொம்ப பேசுகிறார். கலைஞர் அந்த மாதிரிலாம் பேசுகிறார். அதை அவங்க மறுத்தது ஒரு பெரிய விஷயம். அதை விட சிறப்பு என்னவென்றால், அவர் தேர்ந்தெடுத்த பிரதமர் மன்மோகன் சிங் ஒரு அற்புதமான மனிதர். நான் 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பொழுது அவரை பல முறை பார்த்திருக்கிறேன். ஒரு 2 மேரி பிஸ்கட், 1 தேநீர், இதை தவிர இந்திய அரசினுடைய பணத்தில் அவர் வேறு எதுவும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த 2 தான், அதுவும் ஒரு வேளை தான். ஏன்னா காலையில் வீட்டிலே சாப்பிட்டு வந்துருவார். அதனால் அந்த அளவிற்கு அவர் வந்து எளிமை, பொது சொத்தின் மீது ஒரு கவனம், அதை விட அவர் செய்த முன்னேற்றங்கள், அவர் அமெரிக்காவோடு செய்து கொண்ட அணு ஒப்பந்தம் உலக பிரசித்தி பெற்றது. இன்றைக்கு வந்து இந்தியா ஒரு வலிமையான எல்லைக்குள் இருக்கிறது என்று சொன்னால், எப்படி வந்து பசுமை புரட்சியின் மூலமாக நாம் வந்து உணவு பஞ்சத்தை போக்கினோமோ, அதே போல் வந்து அணுசக்தி ஒப்பந்தத்தின் மூலமாக நம்முடைய பாதுகாப்பை நாம் உறுதி செய்து கொண்டோம். நம்முடைய தொழில்துறையும் மேம்பட்டது. அதை வந்து அற்புதமாக செய்தார் அவர். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் பார்ட்டி அதை கடுமையாக இடதுசாரிகள் எதிர்த்தாலும் கூட அவர் வந்து அதை மிக சிறப்பாக செஞ்சார் அவர். அதே போல் வந்து இந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்கின்ற அவர் திட்டம் கொண்டாந்தார் பாருங்கள், அதை நம்மை போல் கிராமப்புறத்தில் இருக்கிறவர்களுக்கு தான் அதனுடைய அருமை புரியும். அதில் கூட விமர்சனங்கள் எழுது, நீங்கள் வந்து ஒன்றுமே வேலை செய்யாமல் அவங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறதாங்க. உலகினுடைய மிகப்பெரிய சமூக நலத்திட்டம் அது. நீங்கள் வந்து அமெரிக்காவிலும் ஏழைகள் இருக்கிறார்கள், அமெரிக்காவிலும் வீடுகள் இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், அமெரிக்காவிலையும் பட்டினி கிடக்கிறவன் இருக்கிறான், அமெரிக்காவிலையும் சாக்கடை ஓரத்தில் வாழ்கிறவன் இருக்கிறான். நீங்கள் வந்து அவர்களுக்கான வாழ்க்கை முறையை ஒரு அரசாங்கம் எப்பொழுது சரி செய்கிறதோ அப்பொழுது தான் அது வந்து சிறந்த அரசாங்கம். அமெரிக்கா உலகம் புறா இராணுவத்தை அனுப்புது, உலகம் புறா படையை அனுப்புது, ஆனால் அந்த ஊரில் சாக்கடை ஓரமாக ஒருத்தவன் குடியிருக்க வீடு இல்லாமல் வாழ்கிறான், அவனுக்கு ஒரு வீட்டை கொடுக்க அதால் முடியல.
ஆனால் வந்து இந்தியாவில் அந்த கிராமப்புற வேலைவாய்ப்பு திட்டம் என்கின்ற சமூக நலத்திட்டத்தை அவர் கொண்டு வந்து கிராமப்புற வறுமையை போக்கினார். நீங்கள் ஐநா சபையே வந்து 10 ஆண்டுகளில் 15 கோடி குடும்பங்களை வறுமைப்பிடியிலிருந்து வெளியே கொண்டு வந்த திட்டம் இது என்று சொல்லி பாராட்டு தெரிவித்தார்கள். நான் அந்த திட்டத்தை பார்த்துருக்கிறேன். ஒரு 80 வயது கிழவிக்கு கூட மெதுவாக குடிசை வீட்டிலிருந்து குளக்கரைக்கு அழைத்து வந்து ஒரு 2 மணி நேரம் உன்னால் முடிந்த வேலையை செய் என்று சொல்லி திரும்பவும் குளக்கரையிலிருந்து குடிசை வீட்டில் கொண்டு போய் விட்டு கையில் 100 ரூபா பணம் கொடுக்குற திட்டம் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய திட்டம் அது. நீங்கள் வந்து வயதாகி விட்ட காரணத்தினால வயது தான் ஆகிட்டுதே ஒழிய வாய் இல்லாமலோ வயிறு இல்லாமலோ போகிறதில்லை. அவர்களுக்கு பசிக்கும். கிராமங்களில் வந்து வயதானவர்களுக்கு அவருடைய வாழ்க்கை நிலை என்ன என்பது தெரியும். வீட்டில் வெளியில் தான் படுத்துக்க வைப்பாங்க. அந்த வறுமையை போ அந்த அந்த திட்டத்தை அற்புதமான திட்டம் அது. அதை வந்து அவர் செம்மைப்படுத்தி செய்தார், சத்தம் போடாமல் செஞ்சார். அதெல்லாம் அவருடைய மிகப்பெரிய சிறப்புகள். இது வந்து இது எல்லாத்துக்குமே பின்னாடியே சோனியா காந்தி தான். இன்றைக்கும் இந்த காங்கிரஸை பற்றி இந்த அமைப்பை பற்றி அவர்களுக்கு நன்றாக தெரியும். நமக்கு தெரியறதை விட அவங்களுக்கு தெரியும். நீங்கள் எம்மாம்பை பேசுனீங்கனாலும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு 5 நிமிஷம் நேரம் ஒதுக்கிட்டுருக்காங்கன்னா அந்த 5 நிமிஷத்துலேயும் உங்களை பேச அனுமதிப்பாங்க. நீங்கள் பேசுகிறது பூரா கேட்டுக்குவாங்க. கேட்டுக்கிட்டால் சரியானதை ஏற்றுக்குவாங்க, சரியில்லாத அவங்களே நிராகரிச்சிடுவாங்க. அது வாயை திறந்தெல்லாம் சொல்ல மாட்டாங்க. அது வந்து செயலில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் வந்து மிக அற்புதமாக இந்த கட்சியை அவங்க கையாளுவாங்க. இப்போ நான்லாம் கூட எனக்கு 70 வயசாகுது, நான்லாம் கூட கோவப்பட்டு வர்றேன். உடனே என்னுடைய கருத்தை நான் சொல்லிடுறேன். நான் வந்து கருத்தை சொல்லாமல் இருக்கிறதில்ல. கருத்துக்கு அந்த சாமி மாதிரி உடனே கருத்தும் சொல்லிடுறோம். ஆனால் அவங்கக்கிட்ட அதெல்லாம் கிடையாது. நிதானமாக கேட்பாங்க. அவங்க நம்ம சொல்கிறத நிதானமாக கேட்பாங்க. அது அவங்களுடைய சிறப்பு. ராகுல் காந்தியுடைய சிறப்பு என்னென்னா ரொம்ப ஹைலி ஹானஸ்ட், ரொம்பவும் நூல் பிடித்து பார்ப்பார். அவருக்கு வந்து உங்கள்கிட்ட ஒரு அசைன்மெண்ட் கொடுத்து அந்த அசைன்மெண்ட்டை நீங்கள் நல்லா செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பாராட்டுவார். நீங்கள் அந்த அசைன்மெண்ட்டை சரியாக செய்யலைன்னா நீங்கள் சரியாக செய்யலைங்கிறத உங்கள்கிட்ட ஒரு முறை எப்படியாவது சொல்லிவிடுவார். எப்படியாவது சொல்லிவிடுவார். ரொம்ப நல்ல மனிதர், உழைக்கக்கூடியவர். நீங்கள் அவர் நினச்சிருந்தா பிரதமர் ஆகியிருக்கலாம். 2வது யூபிஐ கவர்மெண்ட்டில் மன்மோகன் சிங்கி உடல்நலக்குறைவு ஏற்பட்ட பொழுது அவரை பிரதமராக்க வேண்டும் என்று முயற்சித்தார். அதை வந்து அவர் வந்து அரசல் புரசலாக வெளியில் சொன்னார். ஆனால் ராகுல் காந்தி என்ன கருத்தில் இருந்தார்னா, நான் இன்னும் அனுபவம் பெற வேண்டும், நான் அவசரப்படலாம் பிரதமராக விரும்பலை, ஒரு குறைந்தபட்சம் ஒரு முக்கிய இலாக்காவது எடுத்து செயல்படுங்கள்னு கேட்டுக்கிட்டாங்க. அவர் அதையும் மறுத்து விட்டார். நான் இந்திய மக்களைக்கிட்டேருந்து நிறையா தெரிஞ்சுக்கணும், நான் இன்னும் அனுபவம் பெறணும், அரசிலும் கட்சியிலும் எனக்கு அனுபவம் வேண்டும் என்று தான் அவர் வந்து செயல்பட்டார். அதேமாதிரி இந்திய ஒற்றுமை பயணத்தினுடைய அந்த நடைபயணத்தினுடைய வெற்றி மிகப்பெரிய வெற்றி. காங்கிரஸ் வந்து மிகுந்த கஷ்ட ஜீவனத்தில் இருந்தது, அதை தூக்கி நிறுத்தியது அவருடைய நடைபயணத்தில். நீங்கள் வந்து கன்னியாகுமரியிலிருந்து புறப்பட்டு கேரளா போகிற வரைக்கும் தான் கட்சி அதை செய்தது. கேரளாவை தாண்டிய பிறகு அந்த நடைபயணம் மக்களால் செய்யப்பட்ட ஒரு நடைபயணம். அவ்வளோ பெரிய ஆதரவு மக்கள் மன்றத்தில் கிடைச்சிது. ஒரு காலகட்டத்தில் மிகப்பெரிய தலைவராக உருவாவார் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டவர் ராகுல் காந்தி. அந்த வாய்ப்பை அவர் இழந்துட்டதாக அவர் மேலே ஒரு விமர்சனம் இருக்குது. இல்லைங்க, மிஸ் பண்ணார்னு நான் சொல்ல முடியாது. அவர் வந்து தனக்கு இன்னும் நேரம் தேவை என்று கருதுகிறார் என்பது என்னுடைய கருத்து. இன்னும் நாம் நிறைய தெரிஞ்சுக்கணும், இன்னும் நிறைய நாம் மக்களை படிக்கணும், மக்களிடம் செல்ல வேண்டும், எல்லாவற்றையும் பற்றியும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பிரதமராக அதாவது நமக்கெல்லாம் ஒரு பதவிக்கு வந்துவிட்டால் போதும்னு நினைக்கிறோம். அவர் அப்படிலாம் வந்து ஒரு பிரதமராக ஆனால் போதும்னு நினைக்கிற ஆள் கிடையாது. அவர் அதை இன்னும் சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறவர் ஒரு இளைஞர். அவர் மகத்தான வெற்றி பெறுவார் என்பது, மகாத்மா காந்திக்கு பிறகுங்கிற ஒரு இடத்தை அவர் பூர்த்தி செய்வார் எனக்கு அந்த நம்பிக்கை. பல ஆண்டுகளாக பார்த்திங்கன்னா மத்தியில் காங்கிரஸுக்கு வந்து மிகப்பெரிய பின்னடைவு இருக்குது. இப்போ அதுலேருந்து மீண்டு வரக்கூடிய நிலையை அடைஞ்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. நீங்கள் வந்துங்க பல ஆண்டுகள்னு இல்லை, 70 ஆண்டுகளில் ஏறக்குறைய 55-56 ஆண்டுகாலம் காங்கிரஸ் ஆண்டு இருக்கிறது. அது கொஞ்ச நாள் ஆளாமல் இருந்தால் தப்பு ஒன்றும் இல்லை. நீங்கள் காங்கிரஸ் என்பது ஆள பிறந்த கட்சின்னு நம்ம நினைக்கிறோம் பாருங்கள், அதுவே தப்பு.
கொஞ்ச காலம் அது ஆளாமல் இருந்தாலும் ஒன்றும் தப்பு இல்லை. தன்னை திரும்பி பார்த்து கொள்ள, தன்னை புனரமைக்க, தன்னை மேம்படுத்தி கொள்ள அந்த கட்சிக்கும் அவகாசம் வேண்டும். நீங்கள் அது ராகுல் அப்படி தான் நினைக்கிறாரு. அதனால் ஆட்சி என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல. ஒரு 9 காலமாக காங்கிரஸ் ஆட்சியில் இல்லை. ஆனாலும் இன்னும் 5-6 மாநிலங்களில் நாங்கள் வந்து வலிமையாகத்தான் இருக்கிறோம். எல்லா இடங்கள்லையும் இருக்கிறோம். இந்தியா முழுவதும் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சினால் அது காங்கிரஸ் தான். ஆளுகிற பிஜேபி கூட இந்தியா முழுமையும் இல்லை, காங்கிரஸ் இந்தியா முழுமையும் இருக்கிறது. நீங்கள் வந்து தலைமைக்கு ஒரு அற்புதமான இளைஞர் கிடைத்திருக்கிறார் என்பது தான் இன்றைக்கு காங்கிரஸினுடைய பெருமை. ஒரு மிக சிறந்த இளைஞர் அவர், அவரால் இதை வந்து வெற்றி காண முடியும். இப்போ வெற்றி வாய்ப்பு அமைந்தால் பிரதமராகின்ற முடிவில் இருக்காரா ராகுல் வருவார்? இப்போ வரைக்கும் இந்த எலெக்ஷன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? 2024 எங்களுடைய கூட்டணி, இந்தியா கூட்டணி நல்ல வெற்றியை பெறும். காரணம் என்னென்னா, நீங்கள் வந்து அரசியல் ரீதியாக வெற்றி பெறுவோம் என்று சொல்வது வேறு. பொதுவாகவே மக்கள் மன்றத்தில் என்ன ஒன்று எழுந்திருக்குன்னா, மோடி என்ன செய்திருக்கிறார் என்கின்ற கேள்வி. மோடி தான் இருந்துட்டு போகட்டுமே அப்படின்னு நினைச்சவர்கள் மத்தியில் கூட எழுந்திருக்கு. அவருடைய ஒரு திட்டம் கூட வெற்றி பெறல. காரணம் என்னென்னா, திட்டங்களை கலந்து பேசி அவர் செய்யலைங்கிறது என்னுடைய கருத்து. நான் வந்து 1986 பஞ்சாயத்து யூனியன் சேர்மனாக இருந்தப்போ நானாக முடிவு செய்து ஒன்றை செய்தால் அது மிகுந்த வெற்றி பெற்றதில்லை. ஆனால் அதிகாரிகளையும் ஊராட்சி மன்ற தலைவர்களையும் கலந்து பேசி ஒரு திட்டத்தை கொண்டு வந்தால் அது வெற்றி பெறும். ஏன்னா அதில் என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்கிறதுங்கிறத அனுபவசாரிகள் சொல்லிடுவாங்க. இப்போ நாணய மதிப்பிழப்பு செஞ்சார், அதனுடைய வெற்றி என்ன? எதற்காக அதை செய்தார்? செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதனால் பொருளாதாரத்தில் என்ன மாற்றம் வந்தது? எந்த தரப்பு மக்கள் அதனால் நன்மை அடைந்தார்கள்? உலகத்திலேயே மிகப்பெரிய அதிசயம் என்னென்னா, ஒரு தரப்பும் லாபம் அடையாத ஒரு செயல்னால் அது அதுதான். மற்ற திட்டங்களில் கூட ஒரு தரப்பு லாபம் அடையும், ஒரு தரப்புக்கு எந்த லாபமும் இருக்காது. பலனடைந்தவர்கள் அதை பாராட்டுவார்கள், பலனடையாதவர்கள் அதை எதிர்ப்பார்கள். ஆனால் இந்த திட்டத்தில் யாருக்கும் எந்த பலனும் கிடைக்கல, நாடு அதனால் சிரமப்பட்டது. மன்மோகன் சிங் சொன்னார், உங்கள் ஜிடிபி 1.5% குறையும்னார். ஆனால் அது 2.5% குறைஞ்சிட்டது. நிகழ்ந்தது அதுதான். இதே மாதிரி தான் ஒவ்வொரு திட்டமுமே, எந்த ஒரு திட்டமும். இப்போ 3 விவசாய திட்டங்கள் சட்டங்களை கொண்டு வந்தார், என்ன ஏன் அது விவாதிக்கலை? நீங்கள் நாடாளுமன்றம் எதற்கு இருக்கிறது? வேற நாங்கள் சட்டமன்றத்திலையும் பஞ்சாயத்து யூனியனில் கூட விவாதம் நடைபெறும், சட்டமன்றத்தில் விவாதம் நடைபெறும். நாடாளுமன்றம் விவாதம் செய்வதற்கேற்ற சிறந்த இடம். நீங்கள் 3 சட்டங்களை கொண்டு வருகிறீர்கள், ஏன் நீங்கள் நாடாளுமன்றத்தில் விவாதிச்சிருக்கக்கூடாது? ஏன் ஒரு சுற்று அது வந்து ஜனங்கள்கிட்ட கூட அந்த விவாதத்தை கொண்டு சென்று இருக்கக்கூடாது? விவசாய சங்கங்கள்லாம் சொல்லி விவாதிச்சிருக்கலாம். அது எவ்வளவு பரிதாபகரமாக அந்த சட்டம் தோல்வி அடைந்தது. அவரே அதை வந்து திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு அவசியம் ஏற்பட்டது. எதற்காக அதை கொண்டு வந்தார்? எதற்காக அதை திரும்ப பெற்றார்? 2000 ரூபா நோட்டை எதுக்கு கொண்டாந்தார்? எதற்காக அதை திரும்ப பெற்றார்? நீங்கள் வந்து ஒரு சில நேரங்களில் நீங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை என்று இருக்கலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் நீங்கள் அந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லி தானே தீரணும். புல்வாமா தாக்குதல், அதனுடைய உண்மை என்ன? எதற்காக அதை செஞ்சீங்க? எப்படி 40 கிலோமீட்டர் எதிரிகள் உள்ளே நுழைந்தார்கள்? ஏன் நீங்கள் அதுக்கு ஒரு விளக்கமும் சொல்லலை? நீங்கள் நேருவினுடைய ஜனநாயகம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் அங்கே தான் இருக்குது. 62 ஒரு மிகப்பெரிய பின்னடைவு இந்திய இராணுவத்திற்கு. நேரு வந்து தான் சண்டையிட வேண்டிய அவசியமே இருக்காது என்று நினைத்த ஒரு காலம் அது. உலகமே தன்னை ஏற்றுக்கொண்டதாக அவர் நினைத்தார். ஆனால் அந்த சண்டை வந்தவுடனே அவர் வந்து மிகவும் கலங்கி போய்விட்டார். 62 யுத்தத்தில் இராணுவம் தயாராக இல்லை, இராணுவத்திடம் ஆயுதங்கள் இல்லை, இராணுவத்துக்கு காலில் ஷூ கூட இல்லை. இந்த ஒரு சூழ்நிலை வந்துவிட்டது, பின்னடைவு ஏற்பட்டது. அவர் ஒரு ஜனநாயகவாதி, நாடாளுமன்றத்திற்கு ஓடோடி வந்தார். என்ன நடந்ததுன்னு சொன்னார். நாம் இவ்வளவு நிலங்களை இழந்து விட்டோம், நமக்கு ஒரு பின்னடைவு ஏற்பட்டிருக்கிறது என்பதை கடும் விமர்சனங்களுக்கு மத்தியில் அவர் ஏற்றுக்கொண்டார். தன்னுடைய வாயால் அவர் நாடாளுமன்றத்தில் சொன்னார். நீங்கள் ஒரு முறை கூட நாடாளுமன்றத்தில் அதை சொல்கிறது இல்லையே. நாடாளுமன்றத்தை நீங்கள் ஒரு கணக்கிலேயே எடுத்துக்கலையே. ஒரு முறை கூட நீங்கள் விவாதம் செய்யலையே. புல்வாமாவை பற்றி விவாதம் செய்தீர்களா? நாணய மதிப்பு இழப்பை பற்றி விவாதம் செய்தீர்களா? வேளாண் சட்டங்களை பற்றி விவாதம் செய்தீர்களா?
எதை பற்றி நீங்கள் விவாதம் செய்தீர்கள்? எப்படி மோடியை வந்து ஒரு பெரிய ஜனநாயகவாதி என்றோ பாராளுமன்றவாதி என்றோ ஒரு சிறந்த ஆட்சியை கொடுத்தார் என்றோ பிற்கால சந்ததி எப்படி ஏற்றுக்கொள்ள மாட்டாங்கல்ல. அதனால் வந்து அது வந்து ஒரு மிகப்பெரிய தோல்வியாக நான் கருதுகிறேன். ரெண்டாயிரத்தி 2024 பாராளுமன்ற தேர்தலில் பிரதமர் வேட்பாளராக ராகுல் காந்தி முன்னிறுத்தப்படுவாரா? நேரு தான் பிரதமர் என்று சொல்லி அகில இந்திய காங்கிரஸ் சொன்னதே கிடையாது. ராகுல் காந்தியை கூட போன தேர்தலில் ஸ்டாலின் அவர்கள் ஒரு நட்பு கருதி ராகுல் காந்தி தான் இந்தியாவினுடைய பிரதம வேட்பாளர் என்று அறிவித்தார். எல்லா கட்சியிலும் உட்கட்சி பூசல் கொஞ்சம் இருக்கும் அப்படின்னாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் நிறைய இல்லையா? எனக்கு வந்து ஒரு அழுத்தமான நம்பிக்கை உண்டு. ஒவ்வொருவருக்கும் உரிய இடத்தை நாம் வழங்குதல் வேண்டும். எல்லா இடங்களையும் நாமே ஆக்கிரமித்து கொள்ள முடியாது. திறமைசாலிகள் நிறைய இருக்கிறார்கள், அவர்களுக்கெல்லாம் வாய்ப்பு அளிக்கணும். ஆயிரத்தி 1967 காங்கிரஸ் கிட்டேந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியை கைப்பற்றியது. அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் திராவிட கட்சிகளை மீறி காங்கிரஸால் ஒன்றுமே பண்ண முடியல. இந்த நிலையில் மாற்றம் வரும் அப்படின்ற நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? மூப்பரார் செய்த முயற்சி ஒரு பெரிய முயற்சி. அந்த முயற்சியில் அவர் வந்து ஓரளவிற்கு வெற்றி பெற்றார். நீங்கள் தொடர்ந்து அவரையே அனுமதித்திருந்தால் அடுத்த முறை அவர் முதலமைச்சராக ஆகும்.